இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாரதி கண்ணம்மா சீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்த உடனே வந்து அந்த வெண்பா தப்பிக்க ட்ரை பண்ணி மொக்க வாங்கின சம்பவம் நடந்துச்சு. துர்காவோட ஆள் தான் அதுன்னு தெரியாமல் துர்காவிடையே வந்து நான் டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் வந்து அவர் கிண்டல் பண்ணி கலாயிச்சு, அவங்க பசிக்குதுன்னு சொன்னாலும் சோறெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லி கட்டி போட்டாங்க. திருப்பி கட்டி போட்டு என்ன கத்தாலும் தப்பிக்க முடியாது அப்படின்ட்டாரு. ஸோ எப்படியும் தப்பிக்க போகிறான் அவங்க தெரியும். ஆனாலும் வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தி, ஏதோ கொஞ்சம் நேரமாச்சு வெண்பாவை பயம் காட்டுறது ஒரு ஆள் இருக்கே அப்படிங்கிற மாதிரி. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வந்து கண்ணம்மா வந்து அந்த சுமதி அக்கா வீட்டுக்கு போகும்போது சுமதி அக்கா அவங்க குழந்தையை திட்டிகிட்டு இருக்காங்க. மஞ்சுவை பிடிச்சி சாப்பாடு எதுக்கு நீ அங்கே சாப்பிட்ட, எதுக்கு நீ கண்ணம்மா வீட்டில் சாப்பிட்டேன்னு திட்டிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு கண்ணம்மா உள்ளார போயிட்டு எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னோடனே அவங்க மஞ்சுவை திருப்பி அடிக்கிற மாதிரி முறைக்கிறாங்க. மஞ்சுவை கிளம்புன்னு சொல்லிட்டு என்ன நான் நீங்கள் எனக்கு நான் எல்லோரும் ஹெல்ப் பண்ணாமல் அந்த இடத்துக்கு வந்தேன், இப்போதைக்கு நான் எதுவும் நல்லா இருக்கேன் அப்படின்னா வந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணதான் துளசியில் ஆரம்பிச்சு, அதனால் நான் உங்களுக்கு இருக்கேன் கா நான் உங்களுக்கு வந்து தான் அக்காவை தான் பார்க்குறேன் அப்படின்லாம் ஒரு வசனம்லாம் பேசி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு பணம் தரேங்கிறாங்க. இவங்க பணம் வேணாம் அப்படின்றாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சௌந்தர்யா வந்து ஹேமா பாப்பா மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. லக்ஷ்மியும் இவங்களும் ஒன்றா காரில் வந்தாங்க, நல்ல வேலை வீட்டில் ட்ராப் பண்ணியிருந்தால் கண்ணம்மா வீடுன்னு தெரிஞ்சிருக்கும், ட்ராப் பண்ணாமல் விட்டாங்கன்னு நினச்சி மனசு திருப்தி அடைகிறாங்க. ஆனாலும் மனசில் ஒரு மூலையில் லக்ஷ்மியும் நல்லா பாசமாக தான் பார்த்துக்கிறாங்க, எப்போ தான் சேருவாங்களோ தெரியல அப்படிங்கிறது வந்து எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் சௌந்தர்யா கண்ணம்மா எல்லோரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து திருப்பி வந்து நம்ம கண்ணம்மா வந்து ஒரு புக்கு படிக்கிறாங்க. புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் படித்த கதை மாதிரி, மீன் பிடிக்க ஒரு தரையும் பிடிச்சி தரதை விட பிடிக்க கற்று தரதான் பெஸ்ட்டு அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் ஒரு கதையாக படிக்கிறாங்க. படிச்சுட்டு உடனே ஆமாம், இப்போ நம்ம மீன் பிடிக்கிறத கற்றுத்தரணும் இல்லை அதுதான் கரெக்டான விஷயம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மனசில் ஒரு ஸ்பார்க் வருது. அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு துளசியும் இவங்க எல்லோரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது கரெக்டாக சுமதியும் வந்துடுறாங்க. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்க்கா, நம்ம ஒருத்தர் ஒருத்தராக இருப்போம், தற்கொலைங்கிற மாதிரி என்னெல்லாம் வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜெல்லாம் சொல்லிவிட்டு, நான் இப்போ எதை என்ன நடக்கும் அடுத்து நம்ம யோசிச்சுக்கலாம் பிளான் பண்ணலாங்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து சுமதியும் சேர்ந்து, துளசி சுமதி கண்ணம்மா எல்லோரும் சேர்ந்து ஒரு குட்டி பிஸ்னஸ், அந்த 1.5 லட்சம் காசு ஜெயிச்சாங்களா அதை வச்சு ஆரம்பிப்பாங்கன்னு தோணுது. அதை வச்சு படிப்படியாக வளர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெண் விடுதலை அப்படிங்கிறலாம் பேச வரதான் வராங்க. ஆனால் அதே சமயத்தில் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஏன் வந்து சட்டக்காலரை பிடிச்சி கேட்காம இருக்காங்கன்னு தெரியல, ஏமான ஒரு குழந்தை பிறந்திருக்குல்ல, அப்போ லக்ஷ்மி ஏன் அவன் குழந்தை இல்லை அப்படின்னு கேட்கலாமன்றாங்கன்னு தெரியல நமக்கு. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ இதில் ஏதாச்சும் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சா? இதுக்கப்புறம் பாரதி கண்ணம்மா வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணி கடை கடன் வளர்ந்து பாரதியை பார்த்து வந்து பாரதி அண்ணாந்து பார்க்க நிலைமைக்கு வந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி உங்களை சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.